சின்னத்திரை சீரியல்களில் இணைந்து நடித்ததால் காதலில் விழுந்து பெற்றோரும் உற்றாரும் வாழ்த்த திருமணம் செய்து கொண்டவர்கள் நடிகர் தினேஷ் நடிகை ரட்சிதா மகாலட்சுமி ஜோடி. பெண் குழந்தை ஒன்று உள்ள நிலையில் இந்த காதல் தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். சின்னத்திரை தொடர்கள் பிக்பாஸ் என்று கலக்கி வரும் நடிகை ரட்சிதா மகாலட்சுமி ஐயப்பன் தாங்கலில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மாங்காடு காவல் நிலையத்துக்கு தனது வழக்கறிஞர்களுடன் வந்த ரட்சிதா தனது கணவரும் நடிகருமான தினேஷின் தீராத தொல்லைகள் குறித்து பரபரப்பு புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் கருத்து வேறுபாடு காரணமாக தாங்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் இரவு நேரம் தன்னை ஆபாசமாக திட்டியும் அவதூறாக சித்தரித்தும் வாட்ஸ்அப்பில் தினேஷ் குறுந்தகவல் அனுப்புவதாகவும் போதையில் தனக்கு செல்போன் மூலம் அழைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் அவரது தொல்லையால் நிம்மதியிழந்து தவிப்பதாகவும் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தினேஷை போலீசார் விசாரணைக்கு வரவழைத்தனர். போலீசாரிடம் உள்நோக்கத்தோடு தன் மீது ரட்சிதா புகார் அளித்திருப்பதாகவும் அவர் விரும்பினால் நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து பெற்றுக்கொள்ளட்டும் என்ற தினேஷ் இனி அவருக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வந்த நடிகை ரட்சிதாவை படம் பிடிக்கக்கூடாது என்று அவருடன் வந்தவர் தடுத்தார். ஏற்கனவே சின்னத்திரை காதல் தம்பதிகளான அர்ணவ் திவ்யா ஜோடியின் பதிலுக்கு பதில் புகார்களால் நொந்து போயுள்ள மாங்காடு போலீசார் தற்போது தினேஷ் ரட்சிதா ஜோடியின் புகாரால் விழிப்பிதுங்கி போய் உள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம் மற்றும் வேல்ராஜ்.